Hi friends, welcome to jothiveetusamayal. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் ghee rice தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஸ்டைல் ghee rice செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 டீஸ்பூன் சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி இலை பட்டை ஒரு துண்டு ஸ்டார்ப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். முந்திரி உடச்ச முந்திரி ஒரு 20 பிளாக் கலர் திராட்சை ஒரு 10 இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப தீஞ்ச மாதிரி வதக்கக்கூடாது. நம்ம அப்படி வதக்கணுமோனா ghee rice வந்து கலர் மாறிடும். அதனால் வெங்காயம் வந்து அரை வேக்காடு வதங்கினாவே போதும். இப்போ அரை வேக்காடு வதக்கிக்கலாம். வெங்காயத்தேவை இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரணுனாக்கா இந்த கப்பில் வந்து பால் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு கரண்டி அளவுக்கு இருக்கும் பால். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. புளிப்புக்கு வந்து தயிர் மட்டும்தான். இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக வாசனைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நிறையா சேர்த்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். சோனா மசூர் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அரை மணி நேரம் ஊற வச்சா தான் ரைஸ் வந்து நல்லா பளபளன்னு வரும். அரிசி சேர்த்துட்டு அரிசி வந்து நல்லா அப்படி கலந்துக்கலாம். எண்ணெயில் நெய்லேயும் கொஞ்ச நேரம் அரிசி வதங்கட்டும். அரிசி நல்லா வதக்கியாச்சு. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். காரம் பத்தலைனாலையும் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா பொங்கி வருது. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் பத்தலைனா இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் சேர்த்துக்கலாம். வெயிட் சேர்த்தாச்சு. கரெக்டாக 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே சும்மா கமகமன்னு இருக்கு வாசனை. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் ghee rice ரெடி. பாருங்கள் சாதம்லாம் பல பல நல்லாயிருக்கு. கலரும் நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கு. கலரெல்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை. கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டைலில் இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பரான ghee rice டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா சுட சுட இருக்குது. முந்திரியும் திராட்சையும் போட்டு சுட சுட ghee rice பண்ணியிருக்காங்க. நெய் சோறு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு சிக்கன் வறுவல் செஞ்சுருக்காங்க. காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. சூப்பராக வேற டேஸ்ட் செம்மையா இருக்கு. செட்டிநாட்டு சிக்கன் வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வேற லெவலாக இருக்குது காம்பினேஷனு. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி விதவிதமாக வெரைட்டி வெரைட்டியாக டிஷ் வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் பக்கத்தில் பண்ணிக்கோங்க.
பாய். ஓகே பாய்.